ஊதூரிலும் தோப்பூரிலும் இவ்வாறு பேசுவதற்கான ஒரு சந்தர்ப்பம் வந்தபொழுது ஒரு சில வார்த்தைகள் நான் அங்கே பேசினேன். அதே போலதான் இங்கும் அவ்வாறு பேசுவதற்கான ஏற்பாடு இங்கே இருக்கிறது. இந்த டாக்டர் உடைய கேள்வி டாக்டரையும் இந்த இடத்திலே நான் விழித்துக் கொண்டு ஏனைய சகோதரர்களையும் விழித்துக் கொண்டு நிறைய பேர் நீங்கள் கவலைப்பட்டிருப்பீர்கள். ரமலான் மாதத்திலே தான் நடந்தது, எனக்கே தெரியாது ஏன் கைது செய்கிறார்கள் என்று. கைது செய்து 24 மணித்தியானத்துக்குள் நான் அவர்களிடத்திலே கேட்டேன், ஏன் கைது செய்தீர்கள் என்று. ஏதோ ஒரு பெரிய விஷயம் போல் என்னிடத்திலே காண்பிக்கப்பட்டாலும் எங்கள் சகோதரர் அன்சி சொன்னது போல என்னுடைய அமைச்சுடைய மேலதிக செயலாளரோடு 1.5 நிமிடங்கள் தொலைபேசியிலே பேசியதுதான் அது அவர்களுக்கு சந்தேகம் என்று கைது செய்திருந்தார். வெளிநாட்டிலிருந்து 1 ரூபாய் கூட என்னுடைய அக்கௌண்ட்டுக்கு வந்தது கிடையாது. எனக்கு ஒரே ஒரு அக்கௌண்ட் தான் இருக்கிறது இந்த நாட்டிலே, அதுவும் பாராளுமன்றத்தில் இருக்கின்ற அக்கௌண்ட். வேறு என்ன வகையிலும் என் மீது எந்த குற்றமும் இருக்கவில்லை. உங்களுக்கு தெரியும், நான் அமைச்சராக இருந்த பொழுது உணவுப் பொருட்களை கட்டுப்பாட்டு விலையிலே விற்கின்ற விஷயத்திலே மிகவும் நாங்கள் கடுமையாக இருந்தோம். கேஸ் கம்பெனி எங்களிடத்தில் வந்து பல மனுத்தியானங்கள் கெஞ்சுவார்கள், 200 ரூபாய் கூட்டி தாருங்கள் என்று. ஒரு கம்பெனியை திருப்திப்படுத்துவதா? இந்த நாட்டிலே வாழுகின்ற 22 மில்லியன் மக்களை அவர்களுடைய தேவையை நிறைவேற்றுவதா என்று நாங்கள் மக்களின் பக்கம்தான் முடிவுகளை எடுத்தோம். ஒவ்வொரு வாரமும் வியாபாரிகளை அழைத்து பேசினேன். ஒவ்வொரு வாரமும் ஒவ்வொரு உற்பத்தியாளர்களை அழைத்து நாங்கள் பேசினோம். அவ்வாறெல்லாம் பேசித்தான் அந்த 4.5 வருடங்கள் விலை கட்டுப்பாட்டு விலையிலே பொருட்களை மக்களுக்கு வழங்கினோம். இன்று என்னிடத்திலே அன்றிருந்த அமைச்சு இன்று 8 பேருக்கு பிரித்து கொடுத்திருக்கிறார். விமல் வீரவன்ச, பந்துல குணவர்தன, லசந்த அழகியவண்ண உட்பட 8 பேர் அந்த அமைச்சை வைத்திருக்கிறார். ஒருவர் வைத்திருந்த பொழுது அந்த பணிகளை செய்வது எவ்வளவு கடினமான பணி என்று உங்களுக்கு சிந்திக்க முடியும். அவ்வாறு இருந்த பொழுது வீதியிலே இறங்கி போராட்டம் பண்ணிய வரலாறை நீங்கள் பார்க்கவில்லை. என்றாலும் அல்ஹம்துலில்லாஹ், அதை செய்யக்கூடிய ஆற்றலை படைத்த இறைவன் எங்களுக்கு தந்தான். அந்த வேளையிலே எங்கள் மீது சொல்லப்பட்ட அபாண்டங்களை நீங்கள் அறிவீர்கள். என்னென்னமோ கதைகள் எல்லாம் சொன்னார்கள். ஒரு கட்டத்திலே எங்களால் தாங்க முடியாத அளவு பொய் குற்றச்சாட்டுகள் எங்கள் மீது சுமத்தப்பட்டது. இந்த அரசாங்கம் வந்து 2 வருடங்கள் அங்கு சொல்லப்பட்ட எந்த குற்றச்சாட்டும் நிரூபிக்கப்படவோ அல்லது அதற்காக எனக்கு எதிராக எந்த ஒரு வழக்கும் தொடரப்படவோ இல்லை என்பதை இந்த நாட்டிலே வாழுகின்ற நியாயத்தை நேசிக்கின்ற தமிழ் முஸ்லிம் சிங்கள சமூகம்
புரிந்து கொள்ளும் என்று நம்புகின்றேன். வடக்கிலிருந்து வெளியேற்றப்பட்டு 30 வருடமாக புத்தளத்திலே வாழ்ந்த மக்களுடைய வாக்குரிமையை அந்த மக்களுக்கு அந்த ஊரிலே பெற்றுக் கொடுக்க வேண்டும் என்பதற்காக 300 பஸ்களிலே அவர்களை அழைத்து சென்றது. எல்லாம் சட்ட ரீதியாக நாங்கள் அந்த பணியை செய்த பொழுதும் அதற்காக 1.5 மாதங்கள் நான் அடைக்கப்பட்டேன். 2வது முறை இந்த நாட்டின் வரலாற்றிலே எந்த ஒரு பாராளுமன்ற உறுப்பினரையும் பயங்கரவாத தடுப்பு சட்டத்துக்கு கீழே கைது செய்யவில்லை. ஏன்? ஜனாதிபதி எவ்வாறு மக்களால் தெரிவு செய்யப்படுகிறாரோ அதே போலதான் பாராளுமன்ற உறுப்பினர்களும் மக்களால் தெரிவு செய்யப்படுகின்றவர்கள். பாராளுமன்ற வரப்பிரசாதம் மக்களுக்கு பணியாற்றுகின்ற பாராளுமன்ற உறுப்பினருடைய அந்த உரிமை இவ்வாறு கைது செய்யப்பட்டு நீதிமன்றத்துக்கு காரணம் சொல்லாமல் அல்லது சட்டமாதிபர் திணைக்களத்துடைய அனுமதி இல்லாமல் ஒரு பாராளுமன்ற உறுப்பினரை கைது செய்வது நியாயமில்லை, பாராளுமன்ற சிறப்புரிமை மீறப்படுகிறது, இந்த பாராளுமன்றத்துக்கு இது அகௌரவம் என்று ரணில் விக்ரமசிங்க அவர்கள் பாராளுமன்றத்திலே பேசினார். 3 அதிகாரங்கள் இந்த நாட்டிலே நீதிமன்றம் அதே போல பாராளுமன்றம் அதே போல நிறைவேற்று அதிகாரம் கொண்ட ஜனாதிபதி மூன்றும் சமாந்தரமானது. நிறைவேற்று அதிகாரத்தை பயன்படுத்தி சட்டம் அதாவது நிதி சட்டங்கள் எல்லாமே ஏனைய இந்த நாட்டிலே உள்ள எல்லா சட்டங்களையும் நிறைவேற்றுகின்ற இந்த பாராளுமன்ற உறுப்பினரை கைது செய்து மக்களுக்கு பணியாற்றுவதற்கு மக்கள் அளித்த வாக்குகளினால் தெரிவு செய்யப்பட்ட உறுப்பினருடைய உரிமையை தடுப்பது என்பது நியாயமானது அல்ல என்று ரணில் விக்ரமசிங்க கடைசி பாராளுமன்றத்திலே விடுதலைக்கு முன்னர் பேசியிருந்தார். அதிபரிடத்திலே கேட்டார், சபாநாயகரிடத்தில் சொன்னார், சட்டமாதிபரிடத்திலே கேளுங்கள், ரிஷாட் பதுர்தியின் மீது இதுவரை கண்டுபிடிக்கப்பட்ட குற்றச்சாட்டு அல்லது நிரூபிக்கப்பட்ட குற்றச்சாட்டு என்ன என்பதை இந்த பாராளுமன்றத்துக்கு தெரியப்படுத்த சொல்லுங்கள் என்று கேட்டார். கடிதம் எழுதுங்கள் என்று லக்ஷ்மண் கிரியல்ல அங்கு வேண்டினார். ஏன் நான் இதை சொல்லுகிறேன் என்றால் அவர்கள் எல்லோரும் எனக்கு நடந்த அநியாயத்தை அந்த அநியாயத்துக்கு நியாயம் தேவை என்பதிலே கவனமாக இருந்தார்கள். கட்சி பேதங்களுக்கு அப்பால் நான் நன்றி சொல்ல வேண்டியவர்கள் விக்னேஸ்வரன் முன்னாள் சுப்ரீம் கோர்ட் ஜட்ஜ் அவர் கையொப்பமிட்டார், சம்பந்தன் ஐயா கையொப்பமிட்டார், சுமந்திரன் சாணக்கியன் போன்றவர்கள் உட்பட அதே போல லக்ஷ்மண் கிரியல்ல ராஜித போன்ற பலர், ஜிடி பொன்னம்பலம் போன்றவர்கள் கட்சி பேதங்களுக்கு அப்பால் 40-44 பேர் கையொப்பமிட்டு சபாநாயகரிடத்திலே கேட்டார்கள், ஒரு பாராளுமன்ற உறுப்பினர் இந்த நாட்டின் வரலாறிலே இவ்வாறு கைது செய்யப்பட்ட வரலாறு கிடையாது, அதாவது பயங்கரவாத தடுப்பு சட்டத்துக்கீழே கைது செய்யப்பட்ட வரலாறு கிடையாது. பாராளுமன்ற உறுப்பினர் குற்றம் செய்திருந்தால் அவரை நீதிமன்றத்திலே கொண்டு போய் அவரை சிறையிலே அழைத்தால் நாங்கள் கேட்க மாட்டோம். ஆனால் நீதிமன்றத்துக்கு கொண்டு செல்லாமல் பாராளுமன்ற உறுப்பினரை ஜனாதிபதிக்கு இருக்கின்ற அதிகாரத்தை பயன்படுத்தி பயங்கரவாத தடுப்பு சட்டத்துக்கு கீழே கைதே சொல்லாமல் வைத்திருப்பது இந்த பாராளுமன்றத்துடைய சிறப்புரிமை மீறப்படுகிறது. எனவே இது சம்பந்தமாக சட்டமா அதிபர் இந்த பாராளுமன்ற உறுப்பினருடைய ஏன் கைது செய்யப்பட்டார், இவர் செய்த தவறு என்ன என்பதை இந்த சபைக்கு அவசரமாக தெரியப்படுத்த வேண்டும் என்று கடிதம் எழுதினார். எல்லாம் அதே போலதான் இன்று நான் வந்து 2-3 வாரங்கள் ஆகிறது. நான் வந்த பொழுது என்னுடைய வீட்டுக்கு பலர் உள்ளவர்கள் கூட வந்தீர்கள். அதிலே ஒரு சகோதரர் சொன்னார், என்னுடைய தாயார் நீங்கள் வெளியே வந்தால் 2 நோன்பு நோக்குவேன் என்று நியத்து வைத்து இந்த அன்றைய இரவு நோன்பு நோக்க தயாராக இருந்தார், அதிகாலையிலே மரணித்து விட்டார் என்று சொன்னார். அதே போல இன்று நான் குச்சவெளிக்கு சென்ற பொழுது அந்த வீட்டிலே ஒரு மையத்து அந்த மௌத்தான சகோதரரும் என்னுடைய விடுதலைக்காக பிரார்த்தித்தது மட்டுமல்ல அந்த அமைப்பாளரிடத்திலே ஒவ்வொரு நாளும் என்ன நடக்கிறது என்று கேட்டதாக சொன்னார். இன்று நான் தோப்பூரிலே மூதூரிலே
குச்சவெளியிலே புல்மோட்டையிலே போன இடங்களிலே பலர் கண்ணீர் விட்டு அழுத காட்சியை நான் கண்டேன். அவர்களால் அடக்க முடியாமல் வாய்விட்டு அழுதார்கள். அவ்வாறு அவருடைய உண்மையான இரக்கத்தை பாசத்தை அல்லாஹ் என் மீது அவர்களுக்கு ஏற்படுத்தியதை என் கண்கூடாக பார்த்து நான் அல்லாஹ்வுக்கு நான் நன்றி சொன்னேன். இங்கே தம்பி ஜோயிஸ் முள்ளத்தீவை சேர்ந்த சகோதரர் இருக்கிறார். அவர் அன்று நான் முள்ளத்தீவுக்கு சென்ற பொழுது தமிழ் தாய்மார்கள் யுத்தத்திலே பாதிக்கப்பட்ட ஒரு சமூகம் என்னையும் தமிழ் சமூகத்தையும் பிரிப்பதற்கு பல சதிகள் கடந்த காலம் இந்தியாவுக்கு சென்ற பொழுது பல தமிழ் சகோதரர்கள் வந்து கண்ணீர் விட்டு அழுதார்கள். மன்னாரிலே அவ்வாறு கண்டேன். முதல் முதலாக என்னுடைய வீட்டுக்கு நான் வந்த பொழுது புறநகர் மாவட்ட எங்களுடைய மாநகர சபை உறுப்பினரோடு ஒரு பௌத்த மதகுரு என்னுடைய வீட்டிலே இருந்தார். நான் வாசலிலே இறங்கிய பொழுது அவர்தான் என்னை எனது வீட்டிலே வரவேற்றார். என்னுடைய கையை பிடித்து மலமல மலர்ந்து அவருடைய கண்ணிலே கண்ணீர் வடிந்தோடியது. இந்த அநியாயத்தை செய்தவர்கள் நல்லா இருக்க மாட்டார்கள் என்று சிங்களத்திலே சொன்னார். எவ்வாறு இதை தாங்கிக் கொண்டிருந்தீர்கள் என்று கண்ணீர் மல்கை நிறத்திலே கேட்டார். ஏன் நான் இதை சொல்லுகிறேன் என்றால் 6 மாதம் என்னுடைய இந்த கஷ்டம் நான் தனியாகத்தான் இந்த கஷ்டத்தை அனுபவிப்பதற்கு அல்லாஹ் நாடியிருந்தாலும் இந்த அரசு அதை திட்டமிட்டு செய்தாலும் இந்த கஷ்டத்துடைய தாக்கம் எமது சமூகத்தையும் தமிழ் சிங்கள ஒரு சில நியாயத்தின்பால் சிந்திக்கின்ற சிங்கள சகோதரனை கூட அதே போல தமிழ் பேசுகின்ற சமூகத்தையும் தமிழ் கத்தோலிக்க இந்த சமூகத்தையும் அந்த தாக்கம் அவருடைய உள்ளங்களிலே தாக்கத்தை ஏற்படுத்தியது. இந்த காலம் மிகவும் மோசமான ஒரு காலத்திலே நாம் இருக்கிறோம். எம்மை பயமுறுத்துகின்ற ஒரு காலத்திலே நாம் இருக்கிறோம். எமது சமுதாயத்துக்கு மூத்த தலைவர்கள் அன்று பெற்று தந்த உரிமைகளை கூட தைரியமாக பறித்தெடுப்போம் என்று கோஷம் போட்டுக் கொண்டு வந்த இந்த ஆட்சியாளர்கள் இன்று இந்த நாட்டிலே ஒரு அழிவை இந்த சமுதாயத்துக்கு சிறுபான்மை சமூகத்துக்கு ஏற்படுத்த வேண்டும் என்று துடியாய் துடித்துக் கொண்டிருந்த படைத்த ரப்பை ஒரு பயங்கரவாதத்துடைய தலைவர் என்று அல்லாஹ்வை ஓமானம் சொன்ன ஒருவரை இந்த நாட்டுக்கு ஒரு நாடு ஒரு சட்டம் என்ற சட்டத்தை இயக்குகின்ற ஒரு சேலனியுடைய தலைவராக இந்த அரசு நியமித்ததன் ஊடாக நமக்கு இன்னும் ஒரு அச்சுறுத்தலை நாம் நினைத்தலை செய்வோம் அடங்கித்தான் நீங்கள் போக வேண்டும் என்ற ஒரு செய்தியை சொல்லியிருக்கிறார். நோம்புத்தை நாங்கள் கண்டோம், பிறவுனை கண்டிருக்கிறோம், வரலாறுகள் சொல்லுகிறது. எனவே நாம் ஈமானுள்ளவர்களாக இருந்தால் இறைவனை நம்பியவர்களாக இருந்தால் நபியுடைய பாதையிலே செல்லுகிறவர்களாக இருந்தால் இந்த விஷயங்களை எல்லாம் எதிர்த்து நின்று அல்லது நியாயத்தை சொல்லி இந்த நாட்டிலே வரப்போகின்ற அந்த ஆபத்துக்களை எதிர்ப்பதற்காக அச்சமில்லாத ஒரு சமூகமாக நாம் எம்மை ஆக்கிக் கொள்ள வேண்டிய தேவைப்பாடு இருக்கின்றே. எம்மால் இருக்கின்ற ஒவ்வொரு சந்தர்ப்பத்திலும் நல்லமல்களை புரிகின்ற பொழுது அதே போல சுண்ணத்தான் அவர்களை செய்து இன்னும் பல சந்தர்ப்பங்களிலே நாம் படைத்த இறைவனிடத்தே இதற்கெதிராக எமக்கு சாதகமான சிறுபான்மை மக்களும் பெரும்பான்மை மக்களும் ஒற்றுமையாக வாழ்கின்ற ஒரு நல்ல ஆட்சியை தாரப்பே என்று கேட்கின்ற ஒரு சமூகமாக எம்மை அடக்கி ஒடுக்கி அடிமைப்படுத்தி எம்மிடத்தில் இருக்கின்ற பெற்றுத்தந்த நூதாரர்கள் பெற்றுத்தந்த உரிமைகள் எல்லாம் பறிக்க நிற்கின்ற சதிகாரனுடைய சதியை தோற்கடித்து விடுறப்பே என்று நாம் அந்த ரப்பிடத்திலே கையேந்துகின்ற ஒரு சமூகமாக நாம் ஒவ்வொரு நிலமும் அல்லது ஒவ்வொரு சந்தர்ப்பத்திலும் நாம் அந்த இறைவனிடத்திலே கையேந்தவர்கள் அல்ல, இந்த நாட்டுக்கு எதிரானவர்கள் அல்ல. இந்த நாட்டிலே ஒரு பயங்கரவாதம் அது எந்த தோரணையில் வந்தாலும் அதற்கு நாம் எதிரானவர்கள். அந்த பயங்கரவாதத்து எந்த பயங்கரவாதமும் இந்த நாட்டிலே வந்துவிடக் கூடாது என்று சிந்திக்கின்றவர்கள் அவ்வாறான நாம் இந்த நாட்டிலே ஒருபோதும் ஒரு பயங்கரவாதத்துக்கும் நாம் துணை போகவும் இல்லை, போகவும் மாட்டோம். ஏதோ இந்த சதிகார கூட்டம் இஸ்லாத்தின் பேரால் சகரான் என்ற அந்த சதிகார கூட்டம் இந்த தது கொலையை செய்து இந்த நாட்டிலே
எமது சமுதாயத்தின் மீது இந்த நன்மதிப்பை இல்லாமலாக்கி இன்று சகோதரர் அன்சில் சொன்னது போல அநியாயமாக எமது சகோதரர்கள் இந்த சிறையிலே வாடுகிறார்கள். நான் கண்ணால் கண்டேன். ஒரு குற்றமும் செய்யாதவர்கள் 2 வருடமாக 6 மாதமாக 3 மாதமாக 4 மாதமாக அடைக்கப்பட்டிருக்கிறார்கள். படிக்க வேண்டிய பிள்ளைகள் அங்கே சிறையிலே வாடுகிறார்கள். பெரிய பெரிய உலமாக்கள் வாடுகிறார்கள். சட்டத்தண்ணி ஹிஜாஸ் இஸ்புல்லா வாடுகிறார் சிறையிலே. ஆசாத் சாலி அரசியல்வாதி சிறையிலே வாடுகிறார். எந்த குற்றமும் செய்யாத எனது தம்பி ரியாஜ் முதல் 5.5 மாதம் சிறையிலே இருந்தார். எந்த தவறும் இல்லை என்று விடுதலை செய்துவிட்டு என்னை பிடித்த அந்த இரவு அவரையும் பிடித்து இன்று வரை அவரும் இந்த பயங்கரவாத தடுப்பு சட்டத்துக்கு கீழே அநியாயமாக கைது செய்யப்பட்டு வாடிக்கொண்டிருக்கிறார். எந்த குற்றமும் செய்யாதவர்களை மீள பயங்கரவாதத்தை உருவாக்க வந்தவர்கள் என்று ஒரு சில பேஸ்புக் சில சில சோசியல் மீடியாக்களிலே சம்பந்தப்பட்ட காரணத்தினால் தமிழ் அப்பாவி இளைஞர்களும் உள்ளே இன்று வாடிக்கொண்டிருக்கிறார்கள். 6 மாதமாக 1 வருடமாக 2 வருடமாக. எனவே யாராக இருந்தாலும் எந்த மதத்தினராக இருந்தாலும் எந்த இனத்தினராக இருந்தாலும் அநியாயமாக கைது செய்யப்படுவது அநியாயமாக தடுத்து வைக்கப்படுவது அநியாயமாக சிறையிலே அடைக்கப்படுவது அதற்கு எதிராக அவர்களுடைய நியாயத்துக்காக நாம் படைத்த இறைவனிடத்திலே பிரார்த்திக்க வேண்டும் என்று வேண்டிக் கொண்டு இன்ஷா அல்லாஹ் நல்ல சமூகமாக நல்ல பண்புள்ள சமூகமாக மற்ற இனத்தவர்களோடு இந்துக்களோடு கத்தோலிக்கர்களோடு அதே போல சிங்கள சமூகத்தோடு சேர்ந்து வாழுகின்ற ஒற்றுமையாக வாழுகின்ற பல்லின சமூகத்தோடு சேர்ந்து வாழ்கின்ற ஒரு நல்ல சமூகமாக நமது சமுதாயத்தை கட்டி எழுப்ப வேண்டிய ஒரு பொறுப்பு நமக்கு இருக்கிறது. அதே போல சகரான் போன்றவர்கள் இந்த நாட்டிலே மீண்டும் உருவாகி விடாமல் ஏன் அவ்வாறு உருவாக வேண்டும் என்ற சரி இந்த நாட்டிலே திட்டமிட்டு அல்லாஹ்வை பேசுவதன் ஊடாக குர்ஆனை தாக்குவதன் ஊடாக நபியை தாக்குவதன் ஊடாக மார்க்கத்தின் மீது அபாண்டங்களை சுமத்துவதன் ஊடாக அநியாயமாக இளைஞர்களை விளையான பாதையிலே செல்ல வேண்டும் என்று சதிகார கூட்டங்கள் திருட்டுகின்ற சதியிலே எமது இஸ்லாமிய இளைஞர் சமூகம் எமது வருங்கால சந்ததியினர் ஒருபோதும் மாட்டிக்கொள்ள கூடாது. எமது மார்க்கம் தூய்மையான மார்க்கம் அமைதியை விரும்புகின்ற மார்க்கம் சமாதானத்தை விரும்புகின்ற மார்க்கம் எந்த ஒரு இனத்தையும் அழிக்க சொன்ன மார்க்கம் அல்ல எந்த ஒரு மதத்தினரையும் அழிக்க சொன்ன மார்க்கம் அல்ல எந்த ஒரு மதத்தினருக்கும் குண்டு வைத்து தாக்குமாறு சொன்ன மார்க்கம் அல்ல என்பதை நாம் எங்களுடைய மார்க்கத்திலே உள்ள நல்ல தன்மைகளை வாழ்க்கையிலே நடைமுறைப்படுத்துகின்ற ஒரு இளைஞர் சமுதாயத்தை எதிர்காலத்திலே உருவாக்குவதற்கு நாம் எங்களை தயார்படுத்த வேண்டிய தேவைப்பாடு இருக்கின்றது. அரசியல்வாதிகள் மட்டுமல்ல கல்விமான்கள் உலமாக்கள் படித்த சமூகம் அதே போல சிவில் அமைப்புகள் இன்னொரு என்ன வியாபார சமூகம் எல்லோரும் ஒன்றுபட்டு ஐக்கியப்பட்ட இலங்கைக்குள்ளே எவ்வாறு சேர்ந்து வாழ்வது எவ்வாறு நமது நல்ல பண்புகளை நபி காட்டி தந்த நல்ல பண்புகளை நாம் வெளிப்படுத்துவது வியாபாரமாக இருக்கலாம் அல்லது பொது வாழ்க்கையாக இருக்கலாம் அல்லது கல்விக்கூடங்களாக இருக்கலாம் எல்லா இடங்களிலும் எங்களுடைய நபி காட்டி தந்த நல்ல பண்பை வெளிப்படுத்துகின்ற சமூகமாக பயங்கரவாதத்துக்கு எதிரான எங்களுடைய மார்க்கம் காட்டி தந்த அந்த பாதையிலே இந்த சமுதாயத்தை வளர்த்தெடுக்கின்ற அந்த பாரிய பொறுப்புக்காக நாம் எல்லோரும் பிரார்த்திப்பதோடு மட்டுமல்லாமல் அதற்காக நாங்கள் முயற்சிக்கின்ற ஒரு சமூகமாகவும் இருக்க வேண்டும் என்று